என்னை விட ஒரு படி தாண்டி மிஞ்சி ஆடுகிறாள் பார்வதி. பார்வதி ஆனது உங்களை மிஞ்சி ஆடுகிறது. பார்வதி ஜெயித்து விடுவார் போல தெரிகிறது. அப்போது என்ன செய்தேன்? என்ன செய்தேன்? மாடிக்கொண்டு மாமாவாகிய கோபால கண்ணனை பார்த்து, மாமா ஆண்டவருக்கு ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், அதுக்கு ஏதாவது ஒரு தந்திரத்தை சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு காலை தூக்கி மிருதங்கத்தை வாசித்து காட்டினார். ஒரு காலை தூக்கிபடியே மிருதங்கத்தை வாசித்தார். பைத்தியனா, ஒரு காலை தூக்கி ஆடு, நீ ஜெயித்து விடுவாய் அப்படி என்று ஜானை காட்டினார். அவர் ஜானை அறிந்த உடனே உடனே செய்தால் அவரை காட்டி கொடுத்து விடுவோம், அவரை பாத்திரம் ஆடிய போய் ஆகிவிடும். அதனால காதல இருந்த நச்சரவத்தோட்ட கீழே இறங்கி விட்டு இந்த காலால் எடுத்து நாவால் நக்கி ஒரு காலை தூக்கி ஆடினேன். அதனால பார்வதி அளவில் மேடை விட்டு கீழே இறங்கி விட்டால் சபையில் உள்ள அனைவரும் பார்த்து பரம கடவுள் ஜெயித்து விட்டால் பார்வதி தோற்று விட்டது அப்ப என்று சொன்னார்கள். அது போல ஏனென்றால் ஆண் வர்க்கம் காலை தூக்கி ஆடினார், ஆனா பெண் வர்க்கம் காலை தூக்கி ஆடினால் அவமானம் போய்விடும். ஆமா, அதனால ஆமா அப்படி இருந்தாலும் கைலாயத்துல தினந்தோறும் பார்வதி எனக்கு என்ன வேலை? பாமர மக்களுக்கு படிகளை படிகளை பார்வதி இருந்தால் நான் அடுத்ததாக சொல்லி சீக்கிரம் மணல் ஓடி அடிப்போம் சத்தம் எம்மான்னு தெரியல. அவங்க கேட்டான் பார் அந்த டயர் ஆஹா
இந்த ஊரில் இருக்கக்கூடிய நாடக பேராசிரியர்களுக்கும் நாடக பேராசிரியர்களுக்கும் இன்னும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அயலூரில் இருந்து வந்தக்கூடிய நாடக நண்பர்களுக்கும் இது அங்கிருக்கின்றார்கள் தாய் தந்தமார்களுக்கும் இது பாசத்திற்கும் மரியாதைக்குரிய ஆமா சின்ன I'm not.
Thank you.
பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு